கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரு பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்கள் 1983 எனக்கு நன்றாய் தெரிந்தவர். அவர்கள் ஊழியத்தின் மூலம் தேவன் அருளிய சுவிசேஷ செய்திகள் எனக்கும் நான் பணி செய்த சில திருச்சபை மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தன. பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் கடந்த 33 ஆண்டுகளாக ஜெப ஐக்கியத்தில் என்னுடன் பங்கு பெற்று வந்துள்ளார். சமீபத்தில் இவர் கர்த்தருடைய கிருபையினால் தொலைக்காட்சி மூலம் சுவிசேஷ செய்திகளை அறிவித்ததை நான் அறிந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இவர் மூலமாய் எல்லா திருச்சபை மக்களுக்கும் மற்றும் கண்ணீரோடு வியாகுலத்தோடு வாழும் மக்களுக்கும் உடைந்த உள்ளங்களுக்கும் வியாதியால் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் விடுதலை கொடுக்கவும் வாழ்க்கையில் சமாதானம் பெறவும் தேவன் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை தொடர்ந்து பயன்படுத்துவாராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு சகல துதி கன மகிமை இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை வல்லமையாக உம்முடைய நாம மகிமைக்கென்று பல திருச்சபைகளிலே அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் எடுத்து பயன்படுத்தி வந்துள்ளீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் தொலைக்காட்சியின் மூலமாக செய்தி அளிக்கிற உமது மகனை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே வழிநடத்தப்பட சகோதரர் ஜேம்ஸ் அவருடைய ஊழியங்களையும் அவரையும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆண்டவருடைய வார்த்தையை தொலைக்காட்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 2 பேதுரின் புஸ்தகம் 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமுண்டாதாக. ஆமேன். அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானங்களே, growing grace and in the knowledge of our Lord and Savior Jesus Christ என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை வளர்கிற வாழ்க்கை. பிரியமானங்களே, ஆரம்பித்த நிலைமையிலே அப்படி இருப்பதல்ல, நாளாக நாளாக கிறிஸ்துவ ஜீவித்தில் நாம் வளர வேண்டும். பிரியமானங்களே, ஒரு குழந்தை பிறந்து அப்படியே இருந்தால் எந்த தாய்க்கும் சந்தோஷம் இருக்காது. குழந்தை காலை அசைக்க வேண்டும், கையை அசைக்க வேண்டும், கத்த வேண்டும், பேச வேண்டும், நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் குழந்தையின் தாய்க்கு மகிழ்ச்சி இருக்கும். ஆண்டவர் கூட நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கின்றார். ஆவிக்குரிய காரியங்களிலே, பக்திக்குரிய காரியங்களிலே நாம் வளர வேண்டும். பிரியமானங்களே, கொலேசியர் 1:10 சொல்கிறது, சகலவித நற்கிரைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டுமாம். அருமையான தேவ ஜனமே, முதலாவது நாம் கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் கனிகளை எதிர்பார்க்கின்றார். பிரியமானுகளே,
பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 3:8 ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். நாம் இன்னும் பழைய வாழ்க்கையிலே அப்படியே இருக்கக்கூடாது பிரியமானங்களே. கிறிஸ்துவ ஜீவியத்திலே நாம் வளர்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 12:24 சொல்கிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததியாகியில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் கோதுமை மணியாகிய அவர் இந்த உலகத்தில் வந்து தன் ஜீவனை கொடுத்து அநேக ஆத்மாக்களை தன் பக்கமாக இழுத்து கொண்டார். பிரியமானங்களே, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கமே நாம் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதை யோவான் 15:16 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கம் நாம் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு எப்படி கனி கொடுக்க முடியும் பிரியமானங்களே? யோவான் 15:5 சொல்கிறது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. இஃப் எ மேன் ரிமைன் இன் மீ அண்ட் ஐ இன் ஹீம் யூ வில் பியர் மச் ஃப்ரூட், அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேன் டூ நத்திங் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியும். பிரியமானங்களே, அநேகர் சொல்வது, எனக்கு வயதாகிவிட்டது, நான் எப்படி ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியும் என்று சொல்லி சொல்வதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 92:13-14 வாசித்து பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, கனி கொடுக்க வயது ஒரு தடை அல்ல. பிரியமானங்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் கனிகளை எதிர்பார்க்கின்றார். எப்படிப்பட்ட கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார்? கலாத்தியர் 5:22-23 வாசித்து பாருங்கள், இங்கு 9 கனிகளை நாம் பார்க்கின்றோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவ்விதமான 9 கனிகளை இங்கு பார்க்கின்றோம். பிரியமானங்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நீங்கள் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றீர்களா? உங்கள் மூலமாக எத்தனை ஆத்மாக்கள் கிறிஸ்துவண்டை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? பிரியமானங்களே, ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு மிஷனரி, அவர் ஆர்பனேஜ் நடத்தி கொண்டிருந்த அவரை ஆண்டவர் 80 உலகம் முழுமையாக சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க அவருக்கு கட்டளையிட்டாராம். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்மிடத்திலே கனிகளை எதிர்பார்க்கின்றார். ஆத்மா ஆதாயம் செய்யக்கூடிய கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். 80 மோசேயை ஆண்டவர் அழைத்தார். பிரியமானங்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். முதலாவது நாம் கனி கொடுக்கும் காரியத்தில் நாம் வளர வேண்டும். இரண்டாவது, எபேசியர் 4:15 சொல்கிறது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. சத்தியத்திலே நாம் வளர வேண்டும். பிரியமானங்களே, எப்படி சத்தியத்தில் வளருவது? 1 பேதுரு 2:13 சொல்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்குமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வசனத்தின் மீது வாஞ்சியாக இருக்கும்போது நாம் சத்தியத்திலே வளர முடியும். பிரியமானங்களே, 2 பேதுரு 1:5-8 வாசித்து பாருங்கள், இங்கு வேதம் சொல்கிறது, விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும்.
பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:5 அப்போஸ்தலர்கள் இயேசுவை நோக்கி ஒரு கேள்வி கேட்டார்கள். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, கடுகளவு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்மிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 11:6 வாசித்து பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்று நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றீர்களா? சத்தியத்தை அறிந்து வேத அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை அவர் அறிந்தவராக இருக்கின்றார். 2 தீமோத்தேயு 1:12 சொல்கிறார், நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை தொலைக்காட்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆதியாகமம் 16:13-14 வாசித்து பாருங்கள். வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்த ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயரை சூட்டுகிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயரிட்டதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, வனாந்தரத்தில் கணவனால் துரத்தப்பட்டு அவள் வீட்டை விட்டு ஓடி போய் கொண்டிருக்கிறார். தன் வயிற்றிலே குழந்தையை சுமந்து சென்ற அந்த ஆகாரை ஆண்டவர் கண்டார். அப்பொழுதுதான் அவள் பெயர் சூட்டுகிறாள் ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன். அருமையான தேவச்சனமே, ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? வியாகுலத்தோடு உங்களுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறதா? என்னை யாரும் நேசிக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் உங்களை காண்கிற தேவன், உங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு சொல்கிறார்? ஆபிரகாமுக்கு நீண்ட நாட்கள் குழந்தை இல்லை. பிரியமானங்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கலங்கி கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுக்கின்றார். ஆபிரகாமே, பயப்படாதே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுவதை நாம் பார்க்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 32:27 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படியும். பிரியமானர்களே, ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன், இதை அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவர்களோடு பேசுகிறார். ஏசியா 43:13 பரிசுத்தம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:26 லூக்கா 1:37 வாசித்து பாருங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. விஞ்ஞானத்தால் முடியாததை தேவன் முடிய வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காண்கிற தெய்வம். அடுத்ததாக ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். பிரியமானங்களே, ஆதியாம் 22:14 ஆபிரகாம் இன்னொரு காரியத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆதியாம் 22:7-8 ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனம் அளிக்க ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி கேட்டபோது அதற்கு ஆபிரகாம் சொல்கின்ற பதில், என் மகனே,
தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். என் அருமையான தேவச்சனமே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின சத்தியம் என்று சொன்னால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:1-7 வாசித்து பாருங்கள். மரணமடைந்த தீர்க்கதரிசியின் மனைவியினுடைய கடனையும் அடிமைப்பட்டிருந்த 2 பிள்ளைகளையும் தேவன் எலிசா மூலம் அந்த தீர்க்கதரிசியின் மனைவியுடைய கடனை அடைத்தார். 2 பிள்ளைகளையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளை சந்திப்பார். பிரியமானர்களே, நாம் கலங்க தேவையில்லை. அதனால் பிலிப்பியர் 4:19 பவுல் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். அல்லேலூயா. யாத்திராகம் 15:26 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கின்றார், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் சுகமளிக்கும் தெய்வம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். உபாகம் 7:15 சொல்கிறார், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். எரோமியா 30:17 சொல்கிறது, நான் உனக்கு ஆரோக்கியம் வரம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்ல ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 8:2-3 வாசித்து பாருங்கள், இயேசு குஷ்டரோகியை சுகமாக்கினார். மத்தேயு சுவிசேஷம் 8:14-15 வாசித்து பாருங்கள், இயேசு பேதுருடைய மாமியின் ஜுரத்தை சுகமாக்கினார். மத்தேயு 8:16 சொல்கிறது, இயேசு அசுத்தாவிகளை துரத்தி பிணியாளிகளை சுகமாக்கினார். மத்தேயு 9:20-22 வாசித்து பாருங்கள், 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீயை இயேசு சுகமாக்கினார். மத்தேயு 9:25 சொல்கிற, மரித்து போல சிறு பெண்ணை உயிரோடு கூட எழுப்பினார். அருமையான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாதிகளை சுகமாக்குகிற தெய்வம். பெரியமானங்களே, இந்த நாளிலே உங்களுடைய வியாதிகள் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் சங்கீதம் 107 ஆண்டவர் சொல்கிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குவார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யாத்திராகம் 17:11-15 வாசித்து பாருங்கள், இங்கு மோசேக்கு தேவன், இங்கு யெகோவா நிசியாக வெளிப்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தெய்வம். பிரியமானங்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இங்கு அமலேக்கியர்கள் யுத்தம் வந்தபோது ஆண்டவர் மோசேக்கு யெகோவா நிசியாக வெற்றியை கொடுக்கிற தெய்வமாக இருந்து அவர்களுக்கு மோசேக்கு ஜெயம் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. 1 யோவான் 4:4 சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அருமையான தேவஜனமே, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்கள் யுத்தங்களிலே ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார். நியாயாதிபதி புஸ்தகம் 6:22-24 வாசித்து பாருங்கள், கிதியோனுக்கு ஆண்டவர் யெகோசாலமாக வெளிப்பட்டார். யெகோசாலம் என்றால் சமாதான கர்த்தராக ஆண்டவர் வெளிப்பட்டார். அருமையான தேவச்சனமே, ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தில் இருந்து காணப்படுகிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் சமாதானமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். யோவான் 14:27 சொன்னார், ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்கிறார், நான் கொடுக்கும் சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, சந்தோஷம் அல்ல என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சமாதானத்தின் தெய்வம். பெரியமானே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வேண்டுமானால் வேதம் ஒரு நிபந்தனையை விதிக்கிறது. பெரியமானே, நீதிமொழிகள் 16:17 சொல்கிறது, உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் உங்களுடைய சத்துருக்களும் உங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகள்?
இந்த நாளிலே ஏன் சமாதானம் இல்லை? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பிலிப்பியர் 4:8-9 வாசித்து பாருங்கள். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவச்சானமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி எதிர்பார்க்கின்றார். பக்திக்குரிய காரியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். வேத அறிவிலே வளரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் வளர்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஆராதிக்கிற தெய்வம், நாம் வழிபடுகிற தெய்வம் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிற தெய்வமாக இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தெய்வமாக இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் சுகம் தரும் தெய்வமாக இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் யுத்தத்திலே, போராட்டத்திலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வமாக இருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுள் ஆதாரமே ஆனாதி தேவனுள் அடைக்கலமே அவனித்திய புயங்களுள் ஆதாரமே இந்த தேவன் என்னும் உள்ள சாத காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆனாதி தேவனுள் அடைக்கலமே அவனித்திய புயங்களுள் ஆதாரமே காருண்யத்தாலே எழுத்து கொண்டார் தூய தேவல்வே இவ்வனந்திரத்தில் நயன் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார் இந்த தேவன் என்னும் உள்ள சத காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்தி தேவ ஒளியே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருட்டாய் மாற்றினரே இந்த தேவ எங்கும் உள்ள சத காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவனித்திய புயங்களும் ஆதாரமே வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளா நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம் இந்த தேவன் என்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆனாதி தேவனுள் அடைக்கலமே நம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, முன்னண்டியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை தியானிக்க முடியாது, நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பக்திக்குரிய காரியத்திலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே, கிறிஸ்துவ ஜீவியத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி எங்களோடு நீர் பேசினீரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே, வேத அறிவிலே வளரக்கூடிய பிள்ளைகளாக, விசுவாசத்திலே வளரக்கூடிய பிள்ளைகளாக, உம்மை இன்னார் என்று அறிந்து அப்பா ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்றி செல்ல எங்கள் ஒவ்வொரு கண்ணி கிருபைகளை தாரும். உம்முடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதியுள்ள மக்களை சுகப்படுத்தும். கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீரை துடையும் அப்பா. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும்.
வாலிப பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, உலகத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்திமப்பா, இந்த உலகத்து மாயிலில் சிக்கிவிடாதபடி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ரட்சிப்புகள் கொண்டு வரபடியாக நான் ஜபிக்கிறேன்ப்பா. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையைத்தான், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடும், குழந்தை பாக்கியம் இல்லாத ஸ்திரீகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும் அப்பா. இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1:20 நியூ பெத்தானியா நகர், தேர்ட் ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089, செல் நம்பர் 9962196709.